தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தினர் ஓய்வூதியம், பணி வரன்முறை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கத்தில் மறியல் போராட்டம் நடத்தினாங்க. இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா, நாம் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான. நாம் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும். நாம் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டும். ஆகையினால இன்றைக்கு நாம் நடத்திய போராட்டங்கள்ல நம்மளை விட காவல்துறையினர் நமக்காக பல்வேறு சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்தித்திருக்கிறார்கள். நம்ம போராட்டங்கள் எப்போதுமே மக்களுக்கு எதிராகவோ அல்லது காவல்துறைக்கு எதிராகவோ சென்ற பழக்கமே கிடையாது. அரசுனா சொல்லிட்டு அரசு பண்ணுங்க அப்படிதான் போவோம். என்ன காரணம்னா, மக்களை துன்புறுத்துவது நம்முடைய நோக்கம் அல்ல, இதுதான் முக்கியமான விஷயம். ஆனாலும் இந்த விஷயத்திலே இன்றைக்கு காவல்துறையினர் நமக்காக பல கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறார்கள், அது சந்தேகமே கிடையாது. அழைத்து கொண்டு செயலர்களுக்கு கொண்டு போனாங்க. அவர்களும் யாரையாவது பார்த்து பேசிவிட வேண்டும் என்று அவர்களால் இருந்த முயற்சிகளெல்லாம் மேற்கொண்டார்கள். ஒரே விஷயம் என்னன்னா, யாரையும் சந்திக்க இயலாமல் போய்விட்டது. யாரை சந்திக்கலாம்னு போனோம்னா, யாரெல்லாம் 3 வருஷமா பல முறை பார்த்தோமோ அவங்கள்ட்டே கொண்டு போய்விட்டாங்க. யாரை கூப்பிடுறாங்களோ அவங்க தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு அதில் கூப்பிடுங்க, யாரை பார்க்க முடியாது அவங்க முடிவு பண்ணுவாங்க. செக்ரட்டரியே சொன்னாங்க, கட்டாரியா அவர்கள், திருமதி கட்டாரியா, எனக்கு தெரிஞ்சு 3 மீட்டிங்ல சாப்பிட்டோம், நேரடியாக 10 முறை பார்த்தோம். அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் செல், எல்லா போராட்டங்களுக்கும் அங்கே தான் மினிஸ்டர் கூப்பிடுவாங்க. அதே மாதிரி எல்லா அதிகாரிகளையும் பார்த்தாச்சு. நாம் பார்க்க வேண்டியது அரசு மட்டத்தில் உள்ள மாநிலத்துக்கு முதல்வர், அமைச்சர்கள் 2 பேரையும் 2 முறை பார்த்துருக்கோம், அதுவும் தெரிந்த விஷயம். ஆகவே அமைச்சர் பெருமக்களோ முதல்வர் பெருமக்களோ முடிவு செய்தால்தான் நமக்கு ஏதாவது நடக்கும் என்பதுதான் காலகட்டத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எந்த கோப்பு புதிதாக தயார் பண்ண வேண்டிய கோப்புகளாக இருக்கிறது.